வாக்யஜ்ஞேன கல்பதாம். மிருத்யுஸ் சர்வஹரஶ்சாஹம் உத்பவஶ்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீர் வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர் மேதாத்ருதி க்ஷமா. சர்வஹரஶ்ச மிருத்யுஹு, இந்த மிருத்யு ரெண்டு விதம்ங்கிறார் சங்கராச்சாரியர். மிருத்யுஹு த்விவிதஹ, தனாதிஹரஹ பிராணஹரஹ ச சர்வஹரஹ உச்சியதே சஹ அகம் இத்யர்த்தஹ. மிருத்யு, மிருத்யுங்கிறது ரெண்டு விதம். என்னென்னா, பணத்தை எல்லாம் அபகரிச்சுன்னு போயிடுறது, பணத்தை அபகரிச்சுக்கிட்டு போகிறது, பிராணனை அபகரிச்சுட்டு போயிடுறது. சாவுங்கிறது ரெண்டு. இது சங்கராச்சாரியர் அடிக்கடி சொல்கிறார் சாஸ்திரங்கள், அங்கங்கே பார்த்தா தெரியுது. தங்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் போயிடுத்துன்னா, ஐயோ நான் செத்தேங்கிறான். அது அவரே கோட் பண்ணுறார். இவன் எங்கே செத்தான், இவன் நல்லா தானே இருக்கிறான், கல்குண்டா எங்கே செத்தான்னா. அவனுக்கு பணம் இல்லைன்னா வாழ முடியாது. மறுபடியும் இவன் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வாழ்கிறது அது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு நினைக்கிறதுனால, ஐயோ என் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு கத்துறானான். அது காரணம் அஜ்ஞானம். பரவாயில்ல, போனால் போயிட்டு போகிறது, நான் இருக்கேனே, என்னை விடவா பெரிய சொத்து, எனக்குத்தானே சொத்து, சொத்துக்காக நானா எனக்காக சொத்தா. இவன் என்ன ஆகிடுறது, நான் சொத்துக்காக இவன் இருக்காங்கிற மாதிரி ஆகிடுறது. அப்படி சர்வஹரஹாங்கிறார். சர்வஹரஹ மிருத்யுஹு அகம், எல்லாவற்றையும் அபகரிக்கின்ற மிருத்யு நானே, அழிக்கும் மிருத்யுங்கிறார். அதாவது எல்லோருடைய செல்வத்தையும் அழிப்பேன், எல்லோருடைய உயிரையும் பறிப்பேன், அனைவருடைய செல்வத்தை அழித்து செத்த பணத்துக்கு சமமாக ஆக்குவேன், பிறகு செத்த பணமாகவே ஆக்குவேன். ஆகவே பகவானை மிருத்யு ரூபமாக தியானம் பண்ணு, அழிக்கட்டுமே. படைத்தவனுக்கு அழிக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன? படைத்தவனுக்கு காக்கிறதுக்கும் உரிமை இருக்குது, அழிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது, செல்வத்தை கொடுத்தவனுக்கு செல்வத்தை அபகரிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. தாராளமாக பண்ணிட்டுமே. நமக்கு வேண்டியது தைரியம்தான், ஞானமும் திருத்தியும் தான் வேணும், வேற என்ன வேணும்? வள்ளுவர் சொன்ன மாதிரி, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கந்தான்ப்பா சொத்துங்கிறார் திருவள்ளுவர். ஊக்கந்தான் சொத்து, அப்புறம் வந்து மற்ற சொத்தெல்லாம் சொத்து இல்லை, அது நிற்காது போயிடும். இந்த ஊக்கங்கிற சொத்து இருந்ததுன்னா எத்தனை சொத்து எத்தனை தடவை சம்பாதிச்சு போனாலும் திரும்பவும் சொத்தை சம்பாதிச்சு விடலாம், அது முக்கியம் இல்லை. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய தரம் இழந்து திரும்ப திரும்ப சம்பாதிச்சுருக்காங்க, பார்க்குறோம் நம்ம. ஆக சர்வஹரஹ மிருத்யுஹு அகம் அஸ்மி. அதனால் இந்த இதெல்லாம் தியானம் பண்ணால் என்னாகும்னா, இதெல்லாம் தியானம் பண்ண பண்ண என்னாகும், விருப்பு விருப்பெல்லாம் நிறைய குறையும். நம்ம வந்து எதையும் அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ண, சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இயற்கையை வந்து வெறுக்க மாட்டோம், படைப்பை வெறுக்க மாட்டோம். படைப்பில் ஒரு பக்கத்தை மாத்திரம் என்ஜாய் பண்ணுவேன், இன்னொரு பக்கம் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்னா அதெல்லாம் இதெல்லாம் பண்ண பண்ண சரியாயிடும். சொல்கிறேன் அப்புறம், இன்னும் இருக்குதுக்கு. அப்புறம் உத்பவஶ்ச பவிஷ்யதாம், உத்பவஶ்ச பவிஷ்யதாம் சர்வஹரஹான்னு அர்த்தம். தோன்றுகின்ற தோன்றப்போகின்றவைகளெல்லாம், தோன்றுகின்றவைகளையும் அழிப்பேன், தோன்றப்போகின்றவைகளையும் அழிப்பேன். இப்போ மாத்திரமில்லை, இனிமேல் வரப்போகிறதையும் அழிச்சுடுவேன். இப்போ வரப்போகிறதுன்னா வரப்போகிறதும் போக போகிறது, ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில் உனக்கு எது வந்தாலும் அதுவும் போக போகிறது. ஆக வரப்போகிறதெல்லாம் போக போகிறது, இருக்கிறதும் போக போகிறது, இருக்கிறதும் போக போகிறது, வரப்போகிறதும் போக போகிறது. ஆகையினால் எல்லாமே வர்றதெல்லாம் போகிறதுக்கு தான். இந்த ஜிடி நாயுடு எது கண்டுபிடிச்சான்னு எழுதுவார், இந்த பில்டிங் எழுதுவார், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் பர் போர்டு போட்டிருப்பான். அவன் டேக்ஸ் போடுறான், அங்கே வந்து முழிப்பான், எப்படிடா டேக்ஸ் போடுறதுன்னு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் அப்படி போர்டு எழுதி வச்சா அவன் சொல்லுவான், நான் இது சும்மா இடிக்கிறதுக்குலாம் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்பாருவர். அப்ரூவல் வாங்கினேன், அப்ரூவல் எடுத்து வாங்கினா இடிக்கிறதுக்கு தானே கட்டுறேன். அவன் குழம்பி போயிடுவான், தலை சுத்தம். அப்படி தான் பண்ணுவார்,
ஏதாவது என்ன வித்தியாசமாக பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அவர் பீரியடில் அது ரொம்ப பாப்புலர். அதெல்லாம் எல்லாம் எல்லார் கையிலையும் இருக்கும். ஜிடி நாயுடு பேனா, ஜிடி நாயுடு பைக்கு, எல்லாம் ஜிடி நாயுடு தான். ஒரு காலத்தில் கோயம்புத்தூரில் அங்கேயே இருந்ததுனால எங்களுக்கு தெரியும். அதில் ஜிடி நாயுடு ரேடியோ சும்மாவே இருக்க மாட்டார், எந்தையாக கண்டுபிடிச்சுருப்பார். புதுசு புதுசாக தினம் ஒன்று வந்துட்டே இருக்கும். பவிஷ்யதாம். அடுத்தது அப்புறம் என்னென்னா, கீர்த்தி ஸ்ரீஹி வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர் மேதாதிருதிஹி க்ஷமா. கீர்த்தி ஸ்ரீஹி வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிஹி மேதாதிருதிஹி க்ஷமா இது ஏதாக. ஓ, நான் ஒரு அர்த்தம் தப்பாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் முன்னாடி இருக்குது, பரவாயில்ல சொல்லிடுறேன். உத்பவா, சங்கராச்சாரியர் சொல்கிறார், தோன்றப்போகின்றவர்களுக்கெல்லாம் பவிஷ்யதாம் உத்பவா அஸ்மின்னு அப்படி தனியாக படிக்க சொல்கிறார். உத்பவா பவிஷ்யதாம் சர்வஹரஹான்னு அப்படி ஒரு பாடம் இருக்குது. இப்போ சங்கரபாஷ்யத்தில் எப்படி இருக்குன்னா, உத்பவாங்கிறதுக்கு உத்கர்ஷா அபியுதயா, அபியுதயான்னு சொன்னால் வாழ்க்கைக்கு தேவையான வளங்கள், தனம் தானியம் பசு பகு புத்திர லாபம், தத் பிராப்தி ஹேத்து அகம் அப்படிங்கிறார். அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை எல்லாம் கொடுக்கின்றவராக இறைவன் இருக்கிறார் என்று தியானம் செய்ய வேண்டும். இது இன்னொரு மீனிங் உத்பவாகங்கிறதுக்கு. பவிஷ்யதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் பின்னால் நீ வளர்கிறதுக்கான நன்மையை இப்போவே கொடுக்குறவன் நான்கிறார். பாருங்கள், நேர் மாறு அர்த்தம். இருக்கிறதையும் அழிக்கிறவன், வரப்போகிறதையும் அழிக்கிறவன் நான்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, உனக்கு இப்போ நான் செல்வம் வளமெல்லாம் கொடுப்பேன், அதை வச்சுன்னு நீ வாழ்க்கையில் பின்னால் ரொம்ப பெருசாக வளரப்போகிறே. வாழ்க்கையில் உன்னுடைய பல வளர்ச்சிக்கு காரணமாகிய ஆரம்பத்தில் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்குறவன் நான். பவிஷ்யதாம் உத்பவா அஸ்மி அப்படி அர்த்தம். அப்புறம் அடுத்தது என்னென்னா, இந்த குணங்களெல்லாம் ஏதாக உத்தமாக ஸ்திரீணாம், இந்த குணங்கள்லாம் உத்தம ஸ்திரீகளுடைய குணங்களாம். அந்த குணங்களெல்லாம் நான்கிறார், உத்தம ஸ்திரீகளின் குணங்கள். இப்போ நீங்கள் போட்டுக்கோங்க, மத்தியம ஸ்திரீ அதம ஸ்திரீலாம் எல்லாத்துலேயுமே உத்தம புருஷன் மத்தியம புருஷன் அதம புருஷன் இருக்கான், கிராமரில் இல்லை இங்கே. ஆ, கீர்த்திகி, கீர்த்திகின்னா புகழ். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், மனைத்தக்க மாண்புடையள்னர், மனைக்குத்தக்க மாண்போடு இருக்கணும் பெண் அப்படின்னார். ஸ்ரீஹி, வீட்டில் பெண்கள் இருந்தால் தான் வாசலில் இப்போ தெளித்து கோலம் போடவும், அந்த வீட்டுக்கு ஒரு மங்களத்தை குழக்கேற்றவும் எல்லாம் பண்ணுறது ஒரு செல்வம். அது பசுமாடுகளையெல்லாம் பார்த்துக்கிறது, வீடுகளிலாம் பெண்கள் தான் பசுமாடுகளையெல்லாம் பார்த்து கொள்வார். பசுமாட்டுக்கு காலம்பரை வந்து அலங்காரம் பண்ணுறது, மஞ்சள் தேய்க்கிறது, இதெல்லாம் பெண்களுடைய பணிகள். ஸ்ரீஹி, வாக்கு ஜாஸ்தி பேச மாட்டார்கள், பேச்சு குறைவாக இருக்கும், வாக்கு எல்லாம் உத்தம ஸ்திரீ லக்ஷணம். ஸ்மிருதி எல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டிருப்பார்கள். இந்த அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தா எல்லா கணக்கும் அவங்களுக்கு தெரியும். அக்ரிகல்ச்சர் பார்க்குற ஃபேமிலியில் பார்த்தா தெரியும். அந்த பெண்கள் தான் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, இத்தனை பேர் வேலைக்கு வந்தான், இத்தனை பேர் வரல, இத்தனாவது ஆளோட வந்து அவன் வீட்டில் அன்னைக்கு வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கெல்லாம் ஒன்றுமே வித்தவுட் கையில் ஒன்றும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்காது, எல்லாம் மெம்மரி. அதை வச்சுன்னு சொல்லிடுவாங்க. என் வேலைக்கு வந்து 25 பேர் 30 பேர் வராங்கன்னா அத்தனை பேர் ஃபேமிலியும் தெரியும், அத்தனை பேர் ஃபேமிலியிலையும் யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம் தெரியும், யார் யார் நல்லா இருக்கான்னு தெரியும், எத்தனை பேருக்கு இந்த மாதம் வேலைக்கு வந்தாங்கன்னு தெரியும், யார் மத்தியானம் வந்துட்டு போயிட்டாங்கன்னு தெரியும், எல்லாம் ஞாபகம் தான். ரொம்ப மீறி போச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த தயிரை வச்சு செவத்தில் ஒரு பொட்டுக்கிட்டு வச்சுருப்பாங்க. நோ கேட்ஜெட்ஸ். நிறைய பார்த்துருக்கோம், எல்லாம் கரெக்டாக அவன் ஏதாவது தப்பாக சொன்னால் கூட, இல்லையே அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நீ போனையே, அந்த பொழுதோடு போனையே அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒன்றும் மறு இது பண்ண முடியாது. அங்கே வாசல்லே உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கவும், எல்லாருக்கும் நல்லது செய், ஒருத்தருக்கும் பசியோடு இருக்கக்கூடாது, குழந்தைகள்லாம் பால் இல்லாமல் இருக்கவே இருக்காது, எல்லாம் கிராமத்து வாழ்க்கை. சமீபத்தில் ஒன்று படித்தேன், அதாவது ஒரு பெரிய மல்டிமில்லியனர் 5-star ஹோட்டலில் போய் தங்குறாங்க, அந்த குழந்தைக்கு பாலுக்கு வேண்டி கேட்டால் அவன் பாலுக்கு ஸ்பெஷலாக இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் நல்லா அதுக்கு சார்ஜ் எக்கச்சக்கமாக பண்ணுறான் 5-star ஹோட்டலில்.
ஆனால் அதே கப்புள் வந்து எங்கேயோ கோயிலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு டீ கடையில் நிறுத்தி குழந்தைக்கு பால் கேட்டு வாங்கி கொடுத்துட்டு பாலுக்கு பணம் கேட்டால் குழந்தைக்கு பாலுக்கெலாம் நாங்கள் பணம் வாங்கிறது இல்லைங்கிறோம். சாதாரண கிராமத்தாள். நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவன் அப்படியே பில்லை போட்டு அதுக்கு டாக்ஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு நீட்டுறான் பில்லு. கிராமத்துக்கு போகிற கோயிலுக்கு போகிற வழி இதெல்லாம் சர்வசாதாரண நம்ம ஊரில். நான் வந்து கைலாச யாத்திரை பண்ணுற போது போகிற வழியில் ஒரு இடத்துல எனக்கு தயிர் வேண்டியிருந்தது. அது எங்கேயோ கிடச்சிது, பத்து நாளாக இல்லை, ஒரு இடத்துல கிடச்சிது. கிடச்சதுக்கு வாங்கினத்துக்கு ரூபா கொடுக்க போனால் நீ சாதுவான்னு கேட்டான் என்கிட்ட. ஆமான்னே, எங்கேயாவது எங்கேயாவது தயிர் பால் விற்று பார்த்துருக்கியா உலகத்தில் கேட்குறாவோ. அவளையே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். இப்படி ஒரு தயிர் பால் அவள் இருக்கிற இடத்துல ஒன்றுமே கிடைக்க, அது அவ்வளோ பொட்டல் காடு. அது என்கிட்ட கேட்குறாவோ தயிர் பாலுக்கு பணம் வாங்கி எங்கேயாவது நீ பார்த்துருக்கியான்னு கேட்குறா. அவளுக்கு தெரிஞ்சு தயிர் பாலுக்கு விற்கிற பழக்கம் இல்லை. பாபா போயிட்டு வாங்க அவள். அதுதான் உத்தமமான குணம். அவங்களுக்கு அங்கே ஒன்றும் பெரிய வசதி இல்லை. அவளுக்கு சும்மா பொழுது போகிறதுக்கு தான் எல்லாம் சாமானை வச்சுன்னு உட்காந்துருக்கா, டைம் பாஸிங். அவள் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் அவளுக்கு லட்சியம் இல்லை. இப்படிலாம் இருக்குது உலகத்தில். எல்லாம் ஞாபகத்துக்கு வராங்க வரும். இன்னும் எனக்கு அந்த லேடியோட முகம் மறக்கலை. அந்த வயசான முகம், அந்த தெய்வீக முகம், அந்த அன்பு, அதுதான். இது கிடைக்குமா? யாருக்காக கிடைக்குமா? அது இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கும்படி பண்ணியிருக்காளே. ஸ்மிருதிஹி ஸ்மிருதிஹி மேதா. மேதான்னா சொல்கிறத கிரகிச்சிக்கிறது, கிரகிச்சிக்கிறத மறக்காமல் இருக்கிறது. அதுதான் மேதாங்கிற சக்தி. மேதாசக்தினா என்ன அர்த்தம்? கிராஸ்பிங் பவர் அண்ட் ரீடைனிங் பவர். இல்லாட்டி குழந்தைகளுக்கு ஞானம் நன்றாக வர்றதுக்கு காரணமே அம்மா தானே. அம்மா கிட்டேருந்து தானே நிறைய கிடைக்கிறது. பத்து மாதம் உள்ளுக்குள்ளேயே வச்சு காப்பாற்றுறவ யார்? அம்மா தானே. பெண்மையை விட தாய்மை தான் உயர்ந்தது. ஆஹா, திருதிஹி. திருதிஹினா என்ன அர்த்தம்னா ரொம்ப உறுதி, ரொம்ப தைரியமாக இருக்கணும். இப்போல்லாம் திருதி இல்லாதனால தான் உடனே டைவர்ஸ். திருதிஹி க்ஷமா, அடுத்தது பொறுமை, ரொம்ப பொறுமை வேணும். நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நார்த்தில் எல்லாம் பார்த்தா அவங்களெலாம் உழைக்கிற உழைப்பெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக யாரும் கிடையாது. எல்லாம் ஹஸ்பண்ட்லாம் வந்து சோம்பேறி, எல்லாம் அங்கங்கே உட்காந்து விளையாடின்னு இருப்பான் கல் வச்சுண்டு. இவங்க தான் வந்து வீட்டையும் பார்த்துக்கணும், வரவங்களையும் பார்த்துக்கணும், போய் விறகெல்லாம் சுமந்துட்டு வருவாங்க. குழந்தைகளை கொடுக்கணும். குழந்தைங்கள்லாம் இன்னும் ரெண்டு குழந்தைகளை தூக்கும் போய் அங்கே போய் விறகு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இவங்கெல்லாம் போய் பார்க்கணும். அவங்களெல்லாம் அஸ்ஸாம் சைடு அந்த பக்கம்லாம் போய் பார்க்கணும். இந்த நார்த் ஃப்ரண்டியர் சைட்லெலாம் போய் பார்த்தா தான் தெரியும் பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைகளை இது பண்ணுறாங்க. குழந்தையை தூக்கி முதுகெல்லாம் இப்படி இருக்கும், ஆனாலும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க இத்தனை கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறதையும் பார்க்கலாம். அதனால் இதெல்லாம் என்ன சொல்கிறது? இதெல்லாம் அவங்களுடைய விபூதிகள். அதெல்லாம் நான்கிறர். நாரீணாம் கீர்த்திஹி அகம், நாரீணாம் ஸ்ரீஹி அகம், நாரீணாம் வாக் அகம், நாரீணாம் ஸ்மிருதிஹி அகம், நாரீணாம் மேதா அகம், நாரீணாம் திருதிஹி அகம், நாரீணாம் க்ஷமா அகம். அதனால தான் அப்போவே சொன்னேன், ஸ்திரியோ வைஸ்யா ஸ்ததா சூத்ராகங்களை சொன்னேன். இவ்வளோ அழகாக புகழ்கிறார், அங்கே என்ன வேணும்னா பண்ணுவார், அதை ப்ளஸ் மைனஸை கரெக்டாக சொல்லிவிடுவார். இதெல்லாம் ப்ளஸ்ஸு, இதெல்லாம் மைனஸ். அவங்க இமோஷனலாகவும் இருப்பார்கள். ஏன்னா அன்பு இருக்கிறதுனால வந்து அது இயல்பு குணம். அதெல்லாம் பொதுவாகவே எல்லோரும் சொல்கிறது உண்டு இல்லையா? வழக்கமாக நம்ம சொல்கிறோம் என்ன, மேலோட இமோஷன்ஸை ஃபீமேலுக்கு புரிஞ்சிக்க முடியாது, ஃபீமேலோட இமோஷன்ஸை மேல் புரிஞ்சிக்க முடியாது, இது மார்ஸு இது வீனஸ்ஸு எல்லாம் சொல்லிட்டு உட்காண்டிருக்கோம். ஆனால் ரெண்டு பேர் இருந்தால் தான் பிரபஞ்சம், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் சாஸ்திரத்துக்கு தெரியும், எல்லாரோட இமோஷன்ஸும் சாஸ்திரத்துக்கு தெரியும். பகவான் வேதா சாஸ்திரம், அதுக்கு தெரியும், புரியும். ஆக அஹம் அஸ்மி யாசாம் ஆபாச மாத்திர சம்பந்தேன அப்படி லோகா கிருதார்த்தம் ஆத்மானம் மன்னியத்தே. சங்கராச்சார் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த குணங்கள் பேருக்கு இழந்தாலே பெரிய விஷயம் உலகம் நினைக்கிறதுங்கிறார். இதெல்லாம் பெரிய அற்புதமான பாயிண்ட்ஸ் சங்கராச்சார். யாசாம்
ஆபாச மாத்திர சம்பந்தேன அப்பி, இது கொஞ்சம் இருந்தாலும் போகும். உலகமெல்லாம் தன்னை பெரிசா நினைக்கிறது, அப்பேற்பட்ட இந்த குணங்கள் பெண்களிடத்தில் இருக்கிறது, அந்த குணங்கள் நானே என்று இந்த ஒரு ஒரு குணத்தையும் தியானம் பண்ணணும். அப்புறம் இன்னொரு கருத்துன்னு சொல்கிறது உண்டு. பொதுவாக இது பெண்கள்ங்கிற அர்த்தத்தெல்லாம் வியாக்கியானக்காரன் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏதாக உத்தமாக ஸ்திரீணாம் குணாக, அப்படி எடுத்துக்கணும். உத்தமாக குணாக ஸ்திரீணாம் குணாக. ஆனால் இது ஜென்ட்ஸுக்கும் உண்டு, இந்த லக்ஷணங்கள்லாம் உண்டு. ஆனால் அவர்களுக்காக சொல்லியிருக்கு. அதனால் நாரீணாம்ங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, ஸ்திரீலிங்க சப்தானாம், ஸ்திரீலிங்க சப்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு. ஆனால் அது செகண்டரி மீனிங் தான். உண்மையிலே பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த குணங்கள், உத்தம ஸ்திரீகளிடத்தில் இருக்கக்கூடிய இந்த குணங்கள், ஒரு பெரிய குடும்ப தலைவின்னு வச்சுங்கோ. ஒரு பெரிய குடும்பம் இருக்குது, குடும்பத்தில் நிறைய பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. போய் பாருங்கள், பஞ்சாப்லாம் பார்த்தா தான் தெரியும். இன்னும் நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் போயிடுது நிறைய. பஞ்சாப் சைட்லாம் இன்னும் இருக்குது, பஞ்சாப் ராஜஸ்தான் இன்னும் இருக்குது. எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரம் பணக்காரனாக இருந்தாலும் சேர்ந்து தான் வாழ்கிறாங்க, கூட்டு குடும்பம்தான். ஒரே பெரிய பங்களாவாக இருக்கும், அவர் பெரிய என்னது பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரியே வச்சு அப்பார்ட்மெண்ட்டே கட்டியிருப்பான் ஒரே ஃபேமிலிக்கு. அவனுக்கு ரூம் இருக்கும், ஆனால் கிச்சன் உண்டு தான், எல்லா லேடிஸும் அங்கே வந்து சமைக்கணும். இப்படி பார்க்குறோம், நிறைய பார்த்தோம், எல்லாம் அவங்களாம் தான் இருக்குது. அதே மாதிரி வர்றவங்களை உபச்சாரம் பண்ணுறதுலேயும் இதுவும் சரி, பணம் வந்ததுனால பிரிஞ்சு போகலை, அதெல்லாம் அவங்களாம் எக்ஸாம்பிள். இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்னாகுமோ தெரியல, அதுவும் எல்லா ஊர் பக்கமும் போய் ரொம்ப செல்ஃபிஷ் ஆகுமோ என்னவோ தெரியாது. எல்லாம் இருக்குது. சும்மா வீட்டுக்கு வாங்க சுவாமிஜி சத்சங்கம்னா, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா 100 பேர் உட்காந்துருக்கான். ஏப்பா, இங்கே எங்கள் ஊரில் 10 பேர் கூட இருக்க மாட்டான், எங்கள் வீடு தான் சுவாமி அப்படிங்கிறான். இத்தனை பேர் உங்கள் சொந்தக்காரங்களா? ஆமாம், இது பாருங்கள், எங்கள் அண்ணா, இவன் தம்பி, இவன் பெரியப்பா, சித்தப்பா, இது முதல் தாத்தா, இது ரெண்டாவது தாத்தா அப்படின்னா பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. வீட்டுக்குள்ளே சத்சங்கம், பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி கட்டாட்சமும் நிறைய இருக்குது, நிறைய பெருசாக இருக்குது வீடு. வீட்டில் எல்லா செல்வங்களுக்கும் குறைவில்லை, மாடு இருக்குது, குழந்தைகளும் நிறைய இருக்குது. வீட்டை பார்த்தாலே அப்படியே என்னதுன்னா தேவலோகம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்காங்க.